என் பேர பிள்ளையில பாட்டா இருக்குது, நான் மேக்கா இருக்குது. அரிசி பொங்கல் மாதிரி தான் இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லையா? ஆமாம், எந்த வித்தியாசமும் தெரியல, அரிசி பொங்கல் மாதிரியே தான் இருக்குது. பொண்ணு என் பேக்கிங் சமைச்சது நல்லா இருக்கு, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க சாப்பிட்றோம், நல்லா ருசாக இருக்குது. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆத்தா பேசுறது கூட நீங்கள் பேச மாட்டீங்க. நாங்கள் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. காட்டிய தீபத்துக்கு வந்து பொறி வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம், அந்த பொறி வந்து நம்ம அப்படியே தான் வந்து வீட்டில் வேஸ்ட்டாக தான் கிடக்கும். இங்கே சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு இங்கே சொன்னது சரிதாங்க நல்லதாங்க இருக்குன்னு எங்ககிட்ட வரல வரணும், நான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நேற்று வந்து கார்த்திகை திருநாள், அன்றைக்கி வந்து பொரியெல்லாம் வாங்கியிருந்தோம், அதை வந்து மீதமாவின பொரியை வச்சு தான் இன்றைக்கி வந்து பொங்கல் செய்ய போகிறோம். நானும் சின்ன மாமி வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் வந்து மீதமான பொரி இருக்கும், பொரி இருந்துச்சுன்னா இதை மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நேற்று சாப்பிட்டது போக மீதி பொரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாமி வந்து உழவு போட போகிறாங்க, நான் தேங்காய் எடுக்க போகிறேன். தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து பொரி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கப்பால வந்து முக்கால் கப்பு வந்து அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு நெய், மூணு வெள்ளை எடுத்து வச்சிருக்கிறேன், முந்திரி, ஏலக்காய், இது கூட வந்து தேங்காய் வந்து கீந்து போட்டுக்கலாம். இதான் இதுக்கு தேவையான பொருள். தண்ணி சூடாயிட்டு வெள்ளத்தை போட்டுக்கலாம். நல்லா கரையட்டும், மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சா என்னன்னு. பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா தண்ணி கொதிக்குது. கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டும் திறந்தே வச்சிடலாம். பாருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா மண் இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும். பாருங்க ஒன்றும் மண்ணை அதிகமாக இல்லை, இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதை கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் வந்து கிந்து நைஸாக வெட்டிக்கலாம். திரிவு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கிந்து டெய்லி மழை பெஞ்சு விறகு காயில் கேஸில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தேங்காய் வெட்டிட்டோம், நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை வந்துட்டு நெய்யில பொறிச்சு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சும்மா கூட சேர்த்துக்கலாம். கிந்து வச்சிருக்க தேங்காவும் சேர்த்துக்கலாம். ரெண்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டும் மூடி வச்சிடலாம். ஏலக்காய் இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, பொரியும் அவளும் சேர்த்துக்கலாம். பொரியில வந்து மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நல்லா நேம்பி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நேம்பி சுத்தம் பண்ணிடுங்க. பொரி பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் பொங்கல் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது கூட அவல் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும். பொரி பொங்கலுக்கு வந்து தண்ணி வந்து அளவாக வைங்க, தண்ணி வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி அளவாக தான் வைக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா வாசமாக இருக்குது பொங்கல். பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொங்கல் கூட வந்து இந்த தேங்காய் வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் வந்து கீந்து போட்டிருக்குறோம். பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு பொங்கலில். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொங்கல் வந்து எப்பொழுதுமே குறைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த பொரி பொங்கலுக்கு வந்து சொல்லவே வேண்டியதில்லை, நல்லா குறைவாகிடும். பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துடுங்க, நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நம்ம இறக்கிடலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம்.
சூப்பரான அவல் பொரி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ இறக்கிடலாம் பொங்கலை வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம் அரிசி பொங்கல் மாதிரி தான் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்லையா ஆமா எந்த வித்தியாசமும் இல்ல அரிசி பொங்கல் மாதிரியே தான் இருக்குது இப்பதான் மேக்கப் பண்றேன் என் பேரம் போட்டா இருக்குது நான் மேக்கப் பண்றேன் என் பேர பிள்ளை பிள்ளை போட்டா இருக்குது நான் மேக்கப் இருக்கிறேன் அவள் பொரி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போறோம் பாருங்க பொங்கல் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க நல்லா சூடா சூடான பொங்கல் ஹரி பார்த்த எப்படி இருக்கு கோயில்ல குடுக்குற பொங்கல் மாதிரி கோவில் பொங்கல் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து நல்லா இருக்காத்தா அத்தா நல்லா இருக்கா நல்லா இருக்கு தேங்காய் தான் கட்டி போடும் வாயில வாயில போட்டோனே கரைஞ்சிடுது பொரியன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பொங்கல் சமைச்சது நல்லா இருக்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தா சாப்பிடுறேன் நல்லா ருசா இருக்கு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு கார்த்திகை தீபத்துக்கு வந்து பொரி வச்சுதான் நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த பொரி வந்து நம்ம அப்படியே தான் வந்து வீட்டுல வேஸ்டா தான் கிடக்கும் அந்த மாதிரி வேஸ்டா உள்ள பொரிய வந்து இந்த மாதிரி வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது இது யாரும் வந்து அவல் பொரின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் வீட்டில் விருந்தாடிங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இது என்ன பொங்கல்னு கேட்டிங்கன்னா வந்து யாராலையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து பொங்கல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பொண்ணு சமைச்சிச்சுவோ நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சமைச்சி சமைச்சி எல்லாம் பங்குட்டு பண்ணிட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்குதுவோ வாங்கி சாப்பிட்றேன் நல்லா ருசாக இருக்குது நீங்கள் ஒரு பயணம் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாய்க்கு எப்படி இருக்குது இங்கே சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு இங்கே சொன்னது சரிதாங்க நல்லதாங்க இருக்குன்னு எங்கள் கிட்ட வதில் வரணும் நான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் வதில் வரதான் என்னங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து அவள் பொரி பொங்கல் செஞ்சுருக்காங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க பிள்ளைங்க சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க.